வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஆரோக்கியமான பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷான அரைமூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு இது கூடவே தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வழிகட்டி எடுத்துக்கலாம். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு. தேங்காய் பால் நல்லா திக்கா தான் எடுக்கணும், முதல் பால் மட்டும் எடுத்தா போதும். நல்ல திக்கான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஊற வச்ச 10 பாதாம் முந்திரி பருப்புகளை தோலையெல்லாம் நீக்கிட்டு நைஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால்ல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் ஓவர் நைட் ஊற வச்சா பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உடல் உஷ்ணத்தை சரி செய்யக்கூடிய இந்த பாதாம் பிசின் பாயாசத்தை கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆரோக்கியமான பாதாம் பிசின் பாயாசம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.